வீடியோ போறதுக்கு முன்னால இன்னும் ஜி ஸ்டார் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ லெட்ஸ் கோ. இலங்கையில் கொரோனா தொற்று கிழக்காகி மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 14 பகுதியை சேர்ந்த 83 வயது பெண், சிதாப்பம் பகுதியை சேர்ந்த 68 வயதுடைய ஆண், இரத்தண்டானை பகுதியை சேர்ந்த 69 வயது ஆண், கொழும்பு 13 பகுதியை சேர்ந்த 28 வயது ஆண் மற்றும் 64 வயதுடைய கொழும்பு 13 பகுதியை சேர்ந்த மற்றொரு ஆண் ஆகியோரை உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் இலங்கையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 53 அதிகரித்துள்ளது. மேலும் இலங்கையில் தொடர்ச்சியாக கொரோனா மரணங்கள் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட வீடு கட்டினருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்படுவதாக பெங்களூர் மருத்துவர் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனா மற்றும் அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து கிடைக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளின்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சுமார் 30 விழுக்காட்டினருக்கு மிதமான அளவில் சிறுநீரக பாதிப்புக்கு ஆளாயிருப்பது தெரிய வந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள பெங்களூர் ரீகல் பன்னோக்கு மருத்துவமனை தலைவரும் சிறுநீரகவியல் துறை தலைமை நிபுணருமான டாக்டர் சூரி ராஜு, மூன்றில் ஒரு கொரோனா நோயாளிக்கு சிறுநீரகம் மிதமான அளவில் பாதிக்கப்படுவதை கண்டறிந்துள்ளதாக கூறியிருக்கின்றார். முகக்கவசம் அணிய தவறு எதிர்க்கும், பொது இடத்தில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க தவறு எதிர்க்கும். கடந்த 24 மணி நேர காலப்பகுதியில் 21 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் கூறியுள்ளனர். அதில் இந்த குற்றங்களுக்காக அக்டோபர் 29 தேதி முதல் இன்று வரை மொத்தம் 158 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தனிமைப்படுத்தப்பட்ட விதிகள் மற்றும் சுகாதார விதிமுறைகளை அமுல்படுத்துவதற்காக நாடு முழுவதும் சிவிலுடை அணிந்த காவல்துறை அதிகாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளனர். இதில் விதிமுறைகளை மீறியவர்கள் என கருதப்படும் சந்தேக நபர்களுக்கு ரூபா 10,000 அபராதம் விதிக்கப்பட்டு என்றும் 6 மாதங்களுக்கு கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடும் என்றும் பிரதி போலீஸ் மாதிபர் அறிவித்திருக்கின்றார். உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்.